நண்பர்களே, இது வந்து பெம்எல் பிஎம்எல் இருந்து இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த ரோடு வந்து ஏ டைப்புக்கு போகிற ரோடு, ஏ டைப் குவார்ட்டர்ஸ்க்கு போகிற ரோடு. இந்த குவார்ட்டர்ஸு பாருங்கள், அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கீழே குவார்ட்டர்ஸு. இந்த குவார்ட்டர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ பிஎம்எல் நிர்வாகம் எந்த அளவுக்கு இதை நடத்துகிறாங்க அப்படின் போது இந்த மாதிரி முள் செடிங்களை வச்சு தான் நடத்துகிறாங்கன்றது தெரியுது. இருக்கட்டங்க, எல்லாத்த விட இன்றைக்கி நாம் எஸ்எஸ்டி நேயர்களுக்கு வந்து ஒரு புதிய திருப்பத்தை காட்டணுன்றதுக்காக வந்திருக்கிறோம். கேஜிஎஃப் எம்எல்ஏ ரூபகலா சசிதர் எம்எல்ஏ வாங்கினதுக்கு அப்புறமா பல முயற்சிகள் செஞ்சுருந்தாங்க. அந்த முயற்சியில் பிரதானமானது என்ன அப்படின்னா, 956 ஏக்கரை என்ன சொல்கிறாங்க, அந்த ஏக்கரில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஹப் வருது. பெம்எல்க்கு சொந்தமான இடத்த மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி இந்த இடத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் வரப்போகிறதா வந்து சொல்லி பல பூஜைகள் நடத்தினாங்க, பல ப்ராசஸ் ஆகி இருந்துச்சு. அதனுடைய அடையாளமாக யாரோ வந்து நிலத்தை எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் இன்னைக்கு இது ஒரு புதிய போர்டு, இது ஏ டைப்பு. மறுபடியும் சொல்கிறாங்க, இது ஏ டைப். இந்த ஏ டைப்புக்கு பக்கத்தில் இது பாருங்கள், இது வந்துட்டு பெம்எல், இதை அந்த பைப் லைன் போகுது பாருங்கள், இதெல்லாம் வந்து பெம்எலுக்கு போகக்கூடிய இடம். இங்கே வந்து போர்டு போட்டிருக்கிறாங்க, இந்த போர்டு பாருங்கள், சர்வே நம்பர் 2 கோல்டு மைன் வில்லேஜ் கேஜிஎஃப் கொல்லா டிஸ்ட்ரிக்ட், த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் டெவலப்மெண்ட் போர்டு பெங்களூரு, ட்ரெஸ்பாசர்ஸ் ப்ராஹிபிட்டட். இவ்வளோ நாளாக வந்துட்டு இது பெம்எல் கண்ட்ரோலில் இருந்துச்சு, பிஎம்எல் கண்ட்ரோலில் இருந்து கேஜிஎஃப் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்வே பண்ணி, சர்வே பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்துச்சு. இப்போ சர்வே நம்பர் 2, இந்த சர்வே நம்பர் 2ல வந்து 600 ஏக்கர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது இன்னும் பணியெல்லாம் வீட்டில் ஆஃபீஸில் வச்சுருக்கிறதால அது தெரியல. இப்போ இது பாருங்கள், இது வந்துட்டு பெம்எல் பிஎம்எல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இது இந்த இடத்துல இந்த போர்டு ட்ரெஸ்பாசர்ஸ் ப்ராஹிபிட்டட்னு சொல்லிட்டு இந்த போர்டு போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி போர்டு வந்துட்டு இன்னும் சில இடத்துல போட்டிருக்கிறாங்க. அதே நாம் வந்து உங்களுக்கு காட்டணுன்ற நோக்கத்தோட இந்த போர்டு காட்டுறோம். இது வந்து டெவலப்மெண்ட்டினுடைய அடுத்த கட்டம்னு கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இது வந்து பெம்எல் கிட்ட இருந்துச்சு, ஃபேக்ட்ரி வந்துருமா போட்டுருவாங்களா, ஃபேக்ட்ரி வந்துருமா போட்டுருவாங்களானா, இதுக்கு ஒரே ஒரு டைலாக் தான் சொல்ல முடியும். அது கூட வேண்டாங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எல்லாமே நடக்கும். அதனுடைய ஸ்டெப் தான் வந்துட்டு இப்போ பெம்எல் கிட்ட இருந்த இடம், பெம்எல் கிட்ட இருந்த இடம் இப்போ கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டுக்கு கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு எந்த ஒரு ஆக்கிரமிப்பாளர்களோ இது உள்ளே வர முடியாது, அதனால இந்த போர்டு போட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல போட்டிருக்கிறாங்க, அதே நாம் வந்து இப்போ வியூவர்ஸ்க்காக காட்டணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் இதை பதிவிடப்போம். இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிற இந்த இடம் வந்து புதுசாக கட்டின்னு இருக்கிற கேஜிஎஃப் ஏஆர்டிஓ அலுவலகத்துக்கான புதிய கட்டடம். இந்த கட்டடம் கூட கட்டாமல் இருந்திருந்தா இந்த இடம் கூட கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கோம். இடம் அலாட்மெண்ட் ஆன உடனே இந்த இதை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால இது அப்படியே நின்றுடுச்சு. இப்போ இதுக்கு பக்கத்துலேயும் இதெல்லாம் வந்து சர்வே நம்பர் 2, சர்வே நம்பர் 2 இந்த இடத்துலையும் வந்துட்டு கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு வந்துட்டு அவங்களுக்கு அவங்க இடம்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக இங்கே போர்டு போட்டிருக்கிறாங்க. பாருங்க, சர்வே நம்பர் 2 கோல்டு மைன் வில்லேஜ் கேஜிஎஃப் கோலா டிஸ்ட்ரிக்ட், த ப்ராப்பர்ட்டி பிலாங் டு கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் டெவலப்மெண்ட் போர்டு பெங்களூரு, ட்ரெஸ்பாசர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த இந்த இடம் போட்டதுக்கு அப்புறமா இதுக்குள்ளே வந்து நேரடியாகவே இந்த இடம் வந்து வரும் கேஜிஎஃப் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமாக இருந்துச்சு, முதல்ல பிஜிஎம்எல் சொந்தமாக இருந்துச்சு, அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பெம்எல் கொடுத்தாங்க. பெம்எல் கொடுத்ததுக்கு அப்புறமா கேஜிஎஃப் எம்எல்ஏவுடைய முயற்சியால் இந்த இடம் ஒரு 1000 ஏக்கர், கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலத்தை வந்து இண்டஸ்ட்ரியல் வரணும்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு 6-7 வருஷமாக எடுத்த முயற்சியால் தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகினு இருக்குது. இப்போ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்ன காட்டுது அப்படின்னா, இவ்வளோ நாள் அனாதியாக இருந்துச்சு,
இந்த இடம்னு சொல்லலாம், இல்லை பிஜே பெம்மலுக்கு சொந்தமான இடம்னு சொல்லலாம், இல்லை பிஜிஎம்எல்க்கு சொந்தமான இடம்னு சொல்லலாம். ஆனால் இந்த போர்டு நேற்று போட்டிருக்கிறாங்க. நேற்று போட்டதுக்கு அப்புறமா இந்த போர்டு என்ன சொல் நமக்கு சொல்ல வருதுன்னா, நாளைய தலைமுறைகளுக்கு இந்த போர்டு வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக நிற்கும். கலங்கரை விளக்கம் அப்படின்னா ஒளி விளக்காக நிற்கும். இது வந்து முழுக்க முழுக்க கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் டெவலப்மெண்ட் போர்டுக்கு சேர்ந்துச்சு இந்த இடம். இந்த இடத்துல வந்துட்டு வேறு யாரும் வந்து எங்களுதுன்னு சொல்லி அதிகாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒவ்வொரு முயற்சி ஆயின் இருக்குது. இது பாருங்க, இது வந்துட்டு முருகர் கோயில். அங்கே பார்த்தோம்னா முருகர் கோயில் இருக்கும். இந்த முருகர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற இந்த இடம் வந்துட்டு, இதெல்லாம் வந்து சர்வே நம்பர் 2. இந்த சர்வே நம்பர் 2ல இந்த போர்டு போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சர்வே நம்பர் 3 கூட நம்ம காட்டலாம். முதல்ல இதை நீங்கள் பார்க்கலாம். நாளைய தலைமுறைக்கான டெவலப்மெண்ட் போர்டு இது. இதுக்கு மேலே யார் வந்தாலும் அசைக்க முடியாது. எந்த எம்எல்ஏ வரட்டும், எந்த எம்பி வரட்டும், எந்த அரசியல் தலைவர்கள் வந்தாலும் யாரும் ஆட்ட முடியாத அளவுக்கு இந்த போர்டு வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. இந்த பதிவு SSD நேயர்களுக்காக. வணக்கம்.